பார்ட் ஒன்னுடைய சக்ஸஸ் நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் டூ பார்க்க போகிறோம். அதை விட பெரிய சக்ஸஸ், ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க பொன்னியின் செல்வன், அமரர் கல்கி அவர்களுடைய காவியம். இந்த காவியத்தை நம்ம மகான் மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருக்கிறார். அதே போல் இன்றைய நாயகன் ரஹமான் அவர்கள் புதுவிதமாக பாடல்களை இயக்கியிருக்கிறார். அதே போல் நாங்கெல்லாம் இந்த படத்தில் நடித்தது அது ஒரு பெரிய சரித்திரம் என்றே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே மணிரத்னம் அவர்களுக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சினிமா உலகத்திலேயே இயக்குனராக அவர் ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்காரு. இன்னும் பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இதில் என்னுடைய பயணம், ரஜினி அவர்களுக்கு ஒரு கதை இருக்குது, கமல் அவர்களுக்கு ஒரு கதை இருக்குது, எனக்கு ஒரு கதை இருக்குது. எங்கள் மேத்ஸ் டீச்சர் வித்யோதயா ஸ்கூலில் ரோஹிணிங்கிற என் பேர். ரோஹிணி, நீ வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரப்போகிற, ஒரு ரவுண்டு வரப்போகிற, பொன்னியின் செல்வன் அமரர் கல்கி அவர்கள் எழுதுனதில் நீ குந்தவியாக நடிக்கணும்னு நான் சொல்கிற கதை ரொம்ப முன்னாடி சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு உமாபதி அவர்கள் வந்தார், ராஜராஜ சோழன் நடிகர் திலகத்தோடு எடுத்தவர். அவர்கிட்ட நான் விண்ணப்பித்தேன், இந்த மாதிரி சொன்னாங்க எங்கள் மேத்ஸ் டீச்சர் சார், ஒரு ஆசை, நீங்கள் இதை எடுக்கணும், குந்தவி குந்தவியாக நடிக்கணும். அந்த காலகட்டம் அது. அப்போ அவர் சொன்னார், அம்மா இது வந்து இன்னும் நம்ம சினிமா உலகம் அந்தளவுக்கு விரிப்படையலை, இது ரொம்ப செலவாகும், ஒரு டிசப்பாயின்மெண்ட். அடுத்தது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அவர் ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் எடுக்க போகிறேன், நீ நந்தினி பாத்திரத்தில் நடிக்கணும். ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் ஒரு ஃபோன், என்னென்னு இது யாரோ தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு, மறுபடியும் ஒரு டிசப்பாயின்மெண்ட். இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் நமது மணிரத்னம் அவர்கள் எனக்கு இந்த செம்பியன் மகாதேவி நீங்கள் பண்ணணும், பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்களாவா? ஸோ இது தொடர்ந்து என்னை வந்துக்கிட்டே இருந்தது, அந்த பிராப்தம் எனக்கு இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாரோடையும் இந்த விழாவில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம்.